عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله وكفى، والصلاة والسلام على عباد الله الذين اصطفى وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. அல்லாஹின் மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் அளப்பெரும் பொக்கிஷமாக வழங்கி இருக்கின்ற இந்த ரமலானை, அதுவும் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்ததை போன்று 30 தராவீகளை அல்லாஹுடைய பொக்கிஷமாக நாம் அடைந்திருக்கின்றோம். இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம், சென்ற வருடம் நான் தராவீக ஆரம்பிப்பது கரெக்டாக 4 சஃபதா முதல் தராவீகளை இன்ஷா இந்த வருடம் பள்ளி ஃபுல்லா இருக்கு. அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபை. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அல்லாவுடைய கிருபினால ஏதோ வளர்ச்சி, அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில கொடுத்திருக்கிறாங்கிறத உண்மையான ஒரு விஷயம். ஆனா இது 10 அப்புறம் கரையாம பாதுகாக்கிறது நம்முடைய ஈமான பொறுத்தது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 10 இந்த சஃப கரை விடாம நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். கண்ணியமானவர்களே, நாம் இப்ப இருக்கிற இந்த நிலைமையை யோசிச்சு பார்த்தோம் சொன்னா, ஒரு அழகான ஒரு விஷயத்தை நாம் அப்படியே செஞ்சு கற்பனை செஞ்சு கூட பாக்கலாம். இப்ப நாம எல்லாம் அங்க உட்கார்ந்து அப்படின்னு நினைச்சு பார்த்தோம் சொன்னா, அந்த பேங்க்ல பார்த்தா தெரியும், அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு இந்த ஏடிஎம் கார்டை வாங்கறதுக்கு அலையோ வரையன்னு அலைவாங்க. அதே மாதிரி நாம் இஸ்லாம்ங்கிற பேங்க்ல அல்லாஹ் இடம் இஸ்லாம் என்ற அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வச்சுட்டோம். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஏடிஎம் வாங்கறது உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துக்கிறோம். இந்த ஏடிஎம் இருந்தா பிரச்சனை இல்லை, எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பணம் எடுத்துக்கலாம். அந்த ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் பணம் போட்டிருந்தாலும் எடுக்க முடியும். இன்று நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த ஏடிஎம் கிடைத்துட்டா போதும், பணம் போட்டு எடுக்க தேவையில்லை. பணத்தை நாம் போடாமலேயே தாராளமாக எடுத்துக்கலாம். அது காலையில் ஜும்மாவுடைய விஷயத்தை சொல்லும் கூட பார்த்தோம், மலக்குமாரி துவாவை கூட நம்முடைய ஏடிஎம் பணம் விழுந்துகிட்டே இருக்கும், எப்ப தேவைனாலும் பணத்தை நாம் எடுத்துக்கலாம். அவ்வளவு பெரும் பாக்கியம் நிறைந்த ஒரு ரஹமத்துடைய இரவை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு மிகப்பெரும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் இந்த ரஹமத்தை அடைவதோடு நின்றுவிடக்கூடாது, அடுத்த பத்தில் உண்டான மகஃபிரத்தையும் அடைய வேண்டும். அதற்கு அடுத்து அல்லாஹ் நமக்கு தர இருக்கின்ற இத்துக்கும் இரண்டார் என்ற நரக விடுதலையும் அடைவதற்குரிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியல் புரிய வேண்டும். இன்று இறைவனுடைய விஷயத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது குறிப்பாக ஒரு 5 விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, ஆதைது உம்மதி ஹஷியத ஹம்சத அஷியாயின், என்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் 5 நல்ல விஷயங்களை, நல்ல பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான். லம் துஅதலி அஹதின் கபலஹும், எனக்கு முன்னால் யாருக்கும் அல்லாஹ் அந்த 5 பாக்கியங்களையும் கொடுத்தது கிடையாது அப்படிமாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா இந்த இரவில் கொடுக்கப்படக்கூடிய பாக்கியம் அவ்வளவு மிகப்பெரும் பாக்கியங்கள் நிறைந்தது. அதை அடைந்து விட்டால் நமக்கு மிகப்பெரும் பாக்கியங்கள் கிடைத்தவர்கள். நம்மை போன்று உலகத்தில் யாரும் சிறந்தவர்கள் இருக்க முடியாது. அதை ரசூலுல்லாஹ் சொல்லி கடமை சொல்லி காட்டுவாங்க. யாமுருல்லாஹ தஆலா லில் மலாயிகா, இன்றைய ரமலானுடைய முதல் இரவில் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகின்றான். வில் இஸ்திகஃபாரி லஹும், யாரெல்லாம் இந்த முதல் இரவை அடைந்து விட்டார்களோ அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நமக்காக மலக்குமார்களை அல்லாஹ் சாட்டி விடுகின்றான். இது முதன் முதலாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு பாக்கியம். ஏன்னா நாம் யார், அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார், மலக்கு மகரும் அல்லாஹ்வுடைய அடியார். அடியாருக்கு அடியார் துஆ செய்வதை அல்லாஹ் நமக்காக இன்றைய இரவை அடைந்தவர்களுக்காக நீங்கள் குறிப்பாக துஆ செய்யுங்கள், அவருடைய பாவ மன்னிப்பை வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக மலக்கு மகருடைய கூட்டத்தையே அல்லாஹ் இஸ்திஃபார் செய்ய வைப்பதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இரண்டாவது ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுவாங்க, நோன்பாளிக்கு அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடையை கஸ்தூரியை விட சிறந்ததாக மாற்றி கொடுத்திருப்பதும் ஒரு ரஹமத். கஸ்தூரி வாடையை விட சிறந்த ஒரு வாடையாக மாற்றி கொடுத்திருப்பது மிகப்பெரும் ரஹமத்தாக அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தினருக்கு, அதுவும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரும் பாக்கியமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அடுத்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க, சுவனத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், சுவனத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம். எப்படி நாம் திருமணமான ஆணையோ பெண்ணையோ பார்த்து சொல்வதை போன்று இன்னைக்கு அலங்காரமா இரு சொன்ன மாதிரி அல்லாஹ் சொல்வானா, இத்தகிதி ஜீனத்தக, இன்று உன்னை அலங்காரத்தை நீ அதிகமாக்கிக் கொள், இன்று நீ அதிகமாக அலங்காரம் செய்து கொள். எதற்காக? என்னுடைய நல்ல அடியார்கள் இன்று இந்த சுவனத்திற்கு வருகை தர இருக்கிறாங்க. என்னுடைய நல்ல அடியார்களுக்காக இந்த சுவனத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிற அவர்கள் பார்க்கின்ற பொழுது இதனுடைய அழகை கண்டு அப்படியே மயங்கி விட வேண்டும்.
அதனுடைய அழகர் அப்படி அவர்கள் பிரமித்து போயிடணும். இப்படி எல்லாமா ஒரு வாழ்க்கை இதற்காகத்தானே வாழ்ந்தேன் என்பதை போன்று அவர்கள் எல்லாம் பிரமித்து போகக்கூடிய அளவிற்கு நீ உன்னுடைய அலங்காரத்தை அதிகமாக்கிக் கொள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை பார்த்து சொல்கின்ற பொழுது சுவனம் அல்லாஹிடம் கேட்கிறது. சுவனம் அல்லாஹிடம் கேட்கிறதாம், இறைவா அப்படிப்பட்ட நல்லவர்கள் யார், அப்படி என்னையே நான் அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறந்தவர்கள் யார், அப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் யார்? அல்லாஹ் அவர்களுக்கு சொல்வானாம், ஹும் அவுலியாயி, அவர்கள் எல்லாம் என்னுடைய நேசர்களாக வரக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் எனக்காகவே பகலெல்லாம் பட்டினியோடு இருந்து எனக்காகவே இரவெல்லாம் நின்று வணங்கி என்னுடைய அன்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு எனக்காகவே வாழ்ந்த என்னுடைய நேசர்கள் என்னை நோக்கி வருகின்றார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது இந்த சுவனத்திற்குள் தான் நுழைய வேண்டும், அதனால் உன்னை அலங்காரப்படுத்திக் கொள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்திடம் சொல்வதாக நபியின் பெருமானார் அல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க. நான்காவது விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, யக்ஃபிருல்லாஹு லஹும் ஜமீஆ, இந்த நோன்பின் மூலமாக இந்த மாதத்தின் மூலமாக எல்லா மக்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்குகின்றான். அதுல ஒரு வகைதான் அல்லாஹ் ஷைத்தானை கட்டி போட்டு வைத்து நமக்கு விடுதலை கொடுத்திருப்பதும் அந்த வகையை சார்ந்தது. ஐந்தாவது விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிக பெரும் பாக்கியம் என்ன, இந்த ரமலானை அடைந்தவர்களை அல்லாஹ் ரஹமத்துடைய கண்ணை கொண்டு பார்க்கின்றான். அல்லாஹுக்கு பல உருவங்கள் உண்டு. ஒரு தீவனிடம் அல்லாஹுடைய பார்வை இருக்குமானால் அவன் பார்வை அப்படியே கடிக்கிற மாதிரி இருக்கும். அல்லாஹ் மனிதர்களுக்கு மத்தியில கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில இருந்தான்னு சொன்னா அவனுடைய ஜலாலியத்தான முறையில இருக்கும். இப்படி அல்லாஹிற்கு பல முகங்கள் உண்டு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இரவை அடைந்தவர்களை அல்லாஹ் பாசத்துடைய கண் கொண்டு அல்லாஹ் சந்தோஷத்துடைய ரஹமத்துடைய கண் கொண்டு பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பின்னாடி சொன்னாங்க. அந்த ரஹமத்தை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. ஒமன் நல்லர் அல்லாஹ இலைஹி பிர்ரஹ்மா, யாரை அல்லாஹ் ரஹமத்துடைய கண் கொண்டு பார்த்து விட்டாரோ, யாரை அல்லாஹ் ரஹமத்துடைய கண் கொண்டு பார்த்து விட்டானோ, லா யுஅஸ்ஸிபுஹு பஅதஹு அஹதா, அந்த ரஹமத்துடைய பார்வை பார்த்ததற்கு பின்னால் எந்த காலமும் அவனை அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான், வேதனை செய்வதற்கும் நினைக்க மாட்டான். ஒரே ஒரு நேரம் அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய பார்வை விழுந்து விட்டால் அதற்கு அடுத்து அவனை காலம் முழுவதும் அல்லாஹ் வேதனை செய்வதை அறவே விரும்புவது கிடையாது. அவனை ரஹமத்துடைய பார்வையோடு சூழ்ந்திருக்க வேண்டும் என்றே அல்லாஹ் நேசிக்கிறான். இது ஒரு விஷயத்தை சொன்னா புரியும். ஹதீஸ்ல ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. ஒரு மஜூசி, மஜூசினா நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த மனிதர் ரமலானுடைய காலத்தில் தன்னுடைய மகனோடு வெளியே வந்து இருக்கிறார். நெருப்பை வணங்கக்கூடிய மனிதர் ரமலாண்டை காலத்தில் வெளியே பஜார்ல வந்து இருக்கிறார். வந்திருக்கக்கூடிய அந்த மனிதர் தன்னுடைய சிறு குழந்தையும் கையோடு கூப்பிட்டு வர்றாரு. அந்த சிறு குழந்தை வெளியில வந்தோன்னு ஆசையாக ஒரு முட்டாய் வாங்கி கேட்குது. அவர் முட்டாய் வாங்கி கொடுத்துறாரு. சிறு குழந்தை முட்டாய் வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு அவர் யோசிக்கிறார், அந்த குழந்தை முட்டாய் தின்னு இருக்குது. உன்னை சுற்றி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமியர் எல்லாம் நோம்பு வச்சிருக்கிறாங்க, நீ போய் இந்த முட்டாய் திங்கிறிய, வேகமா புடிங்கி கீழ ஒதுக்கி வீசிட்டார். சாதாரண விஷயம். ஆனா இன்னைக்கு நாம கூட வெக்கப்படுறது கிடையாது. நோம்பு வச்சுட்டு வெளியே போய் நின்று தைரியமா தம் அடிக்கிறோம், ஹோட்டல்ல போய் தைரியமா டீ குடிக்கிறோம், சாப்பிடுறோம். அந்த வெக்கங்கிறதே கிடையாது. நோம்பு வித்திருக்கோம்ங்கிற ஒரு பயம் கிடையாது, ஒரு கூச்ச உணர்வு கிடையாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட நமக்கு வர்றது கிடையாது. ஆனா அந்த நெருப்பு வணங்கி தன் குழந்தையிடம் இருந்த முட்டாயை சாதாரண பிடிக்க போட்டார். இன்னைக்கு மாற்று மதத்தால் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணத்தை கூட இன்னைக்கு நம்ம சமுதாயம் அறவே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இன்னைக்கு முழுமையாக இழந்துடுச்சு. நோன்புடைய கண்ணியத்தை நாம் முழுமையாக நாமே பாலாகிட்டோம். அப்ப அந்த மனிதர் முட்டாயத்துக்கு தூர வீசினார், போயிடுறாரு, முடிஞ்சிருது. இவர் சில காலங்களுக்கு பின்னால் இந்த நெருப்பு வணங்கி மஜூசி மரணிக்கிறார். மரணத்துக்கு பின்னால் இவருடைய ஏன்னா மாற்று மதத்தானே யாரும் பழகாம இருக்க, எல்லாருமே பழகத்தான் செய்யறோம். அப்போ அவருடைய நண்பனாக இருந்த ஒரு இஸ்லாமியருடைய கனவில் அந்த மஜூசி கனவுல இஸ்லாமிய நண்பர் கனவுல பாக்குறார். அந்த மஜூசிய பார்த்துதான் அவர் அல்லாஹிடம் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அல்லாஹ்வுடைய சுவனத்துல சிறந்த ஒரு மனிதராக இருக்கிறார். இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அல்லாஹ்விற்கு நேர் மாற்றமாக நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர். அல்லாஹ் எல்லாவற்றையும் சொன்னா, நான் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் மன்னிப்பேன், ஆனா ஷிருக்கை மட்டும் மன்னிக்க முடியாது, எனக்கு இணை வைத்தால் மன்னிக்க முடியாது என்று அல்லாஹினால் சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்தை சார்ந்த மனிதன். இவர் சுவனத்திலே சுகபோகமாக உட்கார்ந்து இருக்கிறாரு. இஸ்லாமிய நண்பர் அப்படியே கனவுல பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஆச்சரிய தாங்கல, கனவு காண்பது பொய்யா மெய்யா அப்படின்னு அவருக்கே சந்தேகம். அந்த மனிதரிடத்தே கேட்டார். அந்த மனிதரிடமே திருப்பி கேட்டார்,
ஏன் நீ இஸ்லாமிய முறைப்படி வாழாத ஒருத்தன் இஸ்லாமியனுக்கு எதிரியான அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் துரோகியாக வாழ்ந்த ஒருவன் உனக்கு எப்படி நல்ல வாழ்க்கை கிடைத்தது அப்ப அந்த மனிதர் திருப்பி பதில் சொன்னாரா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல நான் மோசாயி கபருக்குள்ள போனேன் என்னை கபருக்குள்ள வச்சு அடக்குனதுக்கு முன்னாடி எங்க கேள்விகளை கேட்க மலக்குகள் வந்தாங்க அவங்க என்னை தூக்கிட்டு வந்து அல்லாஹ்க்கு நான் நிப்பாட்டினாங்க நிப்பாட்டும் பொழுது அல்லாஹ் சொன்னான் இவன் மஜூசி தான் ஆனால் இவனை இஸ்லாமியனுடைய பட்டியலில் எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் இவன் மஜூசி தான் இவனை இஸ்லாமிய பட்டியலிலே சேர்த்து எழுதுங்கள் அல்லாஹ் சொன்னானா எதற்கு உன்னை அப்படி அல்லாஹ் எழுத சொன்னான் அந்த இஸ்லாமியனுக்கு எதற்காக அல்லாஹ் உன்னை இஸ்லாமிய பட்டியலில் நீ வாழ்க்கையில் ஒரு நேரம் கூட அல்லாஹ் நினைச்சு பார்த்தது கிடையாது நெருப்பை வணங்கிய உனக்கு எப்படி இந்த அந்தஸ்து அப்ப அவர் சொன்னா உலகத்துல வாழும்போது ஒரே ஒரு நாள் என் பையன் முட்டாய் தின்னதுக்காக இஸ்லாமிய நோன்பு வச்சிருக்காங்க நீ சிங்காதரான்னு தூர போட்டன அந்த ரமலானை கண்ணியப்படுத்தினேன் அல்லாஹ் என்னை இஸ்லாமியனாக இல்லாவிட்டாலும் இஸ்லாமியனுடைய இடத்தில் வைத்து கண்ணியப்படுத்தி எனக்கு கஷ்டமே இல்லாம சுபனத்துல கொண்டு போய் விட்டான் சுபஹானல்லாஹ் ரஹமத் என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது சாதாரண விஷயங்கள் கிடையாது எல்லா மதத்தினருக்கும் அல்லாஹ் இந்த ரமலானிலே மலையை அருள்மலையை முழுவதுமாக இறக்கி கொண்டே இருக்கின்றான் அருள்மலை என்பது இஸ்லாமியர்களோடு நின்றுவிட கிடையாது இஸ்லாமியர்களுக்கு தனிப்பட்ட ஒரு ரஹமத் என்று சொன்னால் உலகத்தின் அத்துணை கோடி மக்களுக்கும் அல்லாஹ் ரஹமத்தை முழுவதுமாக இறக்கி காட்டுகின்றான் அதனால்தான் இது அல்லாஹ் எங்கேயுமே ஷைத்தானை விளங்கிடுவேன் என்று சொன்னான் நரகத்தின் வாசல் பூட்டப்படும் என்று சொன்னான் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் என்று அல்லாஹ் எங்கும் சொன்னது கிடையாது காபியரிடத்தில் ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னது கிடையாது எல்லா மனிதர்களுக்குமே அல்லாஹ் விடுதலை கொடுக்கின்றான் எல்லா மனிதர்களுக்குமே அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுக்கின்றான் தன்னுடைய ரஹமத்தின் மூலமாக உலகத்தையே நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ரமலானிலே முழுவதுமாக நாடுகின்றான் என்பதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க மன் காம ரமலான ஈமானம் வஹதிஸ்தாபா நீங்கள் ரமலான் மாதத்தின் இரவிலே நிற்கின்ற பொழுது உங்களின் ஈமானை பாதுகாத்து வஹதிஸ்தாபா உங்களுடைய கேள்வி கணக்கை பயந்து எந்த ஒன்று மனிதன் நின்றுவிட்டானோ ஹூஃபிர லஹுமா தகத்தம மின் தம்பிஹி அவருடைய முந்தைய பாவங்கள் அத்துணையும் மன்னிக்கப்படும் நாங்கள் ரமலான் நிற்பதினால் எத்தனை எத்தனையோ சிறப்புகள் இந்த ரமலான் இன்று குர்ஆனை கேட்பதினால் சிறப்புகள் இந்த ரமலானில் இன்று நாம் அல்லாஹ்விற்காக நின்று வணங்குவதனால் சிறப்புகள் இந்த ரமலானுக்காக நாம் அல்லாஹ் உயிரோடு வைத்திருந்தது மிகப்பெரும் பாக்கியம் இப்படி எல்லா சிறப்புகளையும் தாண்டி ரவிகளா சொன்னார்கள் இந்த ரஹமத்துடைய இரவை அடைந்தது மிகப்பெரும் பாக்கியம் அந்த ரஹமத்துடைய இரவிலே நின்று வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரும் பாக்கியம் உங்களுடைய முந்தைய பாவங்கள் அத்துணையும் மன்னிக்கப்படுவதற்கு இந்த இரவு மிகப்பெரும் ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுங்கிற சூழல் வனத்தை காட்டினாங்க அந்த இரவை தான் இன்று நாம் அடைந்திருக்கிறோம் அந்த இரவை தான் இன்னைக்கு நாம் அடைந்திருக்கிறோம் ஆனால் தான் அல்லாஹ் கேட்பானா யாராவது இந்த இரவு நேசித்தவங்க இருக்கிறீங்களா யாராவது இந்த ரமதானை அடைந்து முதல் இரவு நிக்கணும் யாராவது நேசித்தவங்க இருக்கிறீங்களா உங்களை நான் மட்டுமல்ல என்னுடைய மலக்குமாரர்களுடைய கூட்டமே உங்களை நேசிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் நான் மட்டுமல்ல மலக்குமாரர்கள் கூட்டம் உங்களை நேசிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த நேசம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ரமலானை நேசியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையாக சொல்லித் தருகின்றான் அந்த கட்டளையிடப்பட்ட விஷயத்தை தான் இன்று நாம் முதல் ரமலானை அடைந்து அல்லாஹுடைய ரஹமத்திற்கு தயாரானவர்களாக அல்லாஹுடைய ரஹமத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று ஒரு நன்னக்கத்தோடு பள்ளிக்குள்ளே காடை வைத்திருக்கின்ற நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று வைத்த காலடியை 30 இரவுகளும் பள்ளிக்குள் தரிபடுத்துவோம் என்று ஒரு நியத்தை உறுதியாக்குங்கள் இன்று வைத்து விட்டோம் நாளை முதல் வெளியேறி விடுவோம் என்று வேண்டாம் இன்று வைத்த இந்த காலடிகள் யாரெல்லாம் எங்களுடைய காலடிகளை தயாம நாள் வரை எங்களுக்கு பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த 30 நாட்களும் எங்களுடைய பாதங்கள் எங்கு சைத்தான் இழுத்து சென்றாலும் சரி எங்களுடைய பாதங்கள் தானாக பள்ளிக்கு வந்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹிடம் துவா கேட்போம் அந்த துவாவின் மூலமாக அல்லாஹுடைய ரஹமத்தை முழுவதுமாக அடைந்து அடுத்து வர இருக்கக்கூடிய மகபிரத்தை வரவேற்க